ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். நாய்கள் ஜாக்கிரதை படத்துக்கு அப்புறம் ஆக்சுவலி நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டேன். என்னன்னா டெஃபினட்டாக வந்து எந்த படம் பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு விஷயம் புதுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கவனம் இருந்தது. அந்த வகையில் நான் ஆக்சுவலாக ஹாரர் படம் பண்ணக்கூடாதுங்கிறதா என்னோடய ஐடியா இருந்தது. ஆனால் படத்தோட டைரக்டர் தரணிதரன் ஜாக்சன் துறை படத்தோட கதையை வந்து என்கிட்ட சொல்லும் போது நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். ஏன்னா சரி, இன்றைக்கி ட்ரெண்டு ஹாரர் காமெடி நல்லா போகுது, அதனால் நம்மளும் அதே ட்ரெண்டு பண்ணுவோங்கிறதுக்காக ஒரு கதை பண்ணாமல் இதில் வந்து ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜோட ஒரு இதுலேயும் ஒரு சின்ன ஒரு பேட்ரியாட்டிசம் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டை பேஸ் பண்ணி இந்த கதையை பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் என்னோடய கேரக்டர் இதில் கேரக்டர் பேர் சத்யா. அந்த கேரக்டர் வந்து நாயகள் ஜாக்கிரதைக்கு அப்புறம் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு வந்து இந்த லீட் ரோல் இந்த ஹீரோ கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறையா விஷயங்கள் வந்து இதில் வந்து நாயகள் ஜாக்கிரதை விட இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அது மெயின் ரீசன் நான் பண்ணலான்னு ஒத்துக்கிட்டதுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் அப்பா வந்து ஃபஸ்ட் டைம் பேயா பண்ணுறாரு. ஸோ என்றைக்குமே ஒரு படத்துக்கு வந்து ஒரு யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க, அது வந்து அப்பா பேயா பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய யூஎஸ்பி இந்த படத்துக்கு. அவரோட கெரியரில் இது வரைக்கும் பேயா நடித்ததில்லை. ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன் இதை நான் ஒத்துக்கிட்டதுக்கு. அண்ட் இன்றைக்கி படத்தோட அவுட்புட் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் பெரிய படங்களுக்கு இணையாக இந்த படம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஆல் ஓவர் த வேர்ல்டு தமிழ் தெலுங்கில் சேர்ந்து ஒரு 1000 ஸ்க்ரீன்ஸ் பக்கம் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த படத்தில் அப்பாவை தவிர மற்ற கோ ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா பிந்து மாதவி என்னோடய ஹீரோ பேரா பண்ணியிருக்காங்க. படத்தோட ஹீரோயின் ஒரு வில்லேஜ் கேரக்டராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதாவது வெறும்னே ஜஸ்ட் சாங்குக்கு அப்படின்னு வந்து போகாமல் இதில் வந்து கதைக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் அவங்களது. அண்டு அவங்கள தவிர பார்த்திங்கன்னா கருணாகரன் இருக்கார். த்ரூ அவுட் வந்து எங்கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டாக இருக்குது எனக்கும் இருக்கும். இப்படி அப்பாவுக்கும் கவுண்டமணி சர்க்கிளில் ஒரு நல்ல ஒரு இது பாண்டிங் இருக்கும். அதே மாதிரி எங்கள் காம்பினேஷன் நல்லா வந்திருக்கு. அண்டு மொட்டை ராஜேந்திரன் சார், யோகி பாபு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளமே இருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட் அப்படிங்கிறதுனால பிரிட்டிஷ் பேய்ங்க நிறையா அந்த படத்தில் வரும். இந்தியன் பேய்க்கும் பிரிட்டிஷ் பேய்க்கும் நடக்கிற ஒரு போராட்டம் தான் அந்த கதை. ஸோ பிரிட்டிஷர்ஸ் நிறையா வந்து ஃபாரின் ஆர்டிஸ்ட் நிறையா பேர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த முக்கியமாக இந்த படத்தோட மெயின் வில்லன் ஜாக் அவரோட பேர். அவர் வந்து ஆக்சுவலாக ஹாலிவுட்டில் ஒரு ஒன்று ரெண்டு படங்கள் நடிச்சிருக்கார். அண்ட் பேசிக்காக அவர் வந்து பிரிட்டிஷ் ஸ்டேஜ் ஆக்டர். ஸோ இந்த மாதிரி இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஃபீல்டாக இருக்கும். எங்கேயுமே லேக் இல்லாமல் எங்கேயுமே போர் அடிக்காமல் எல்லா சீன்ஸுமே வந்து அந்தந்த ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது சீன் ஸ்கிரிப்டில் இருக்கிறது நல்ல எலிவேட்டாக இருக்குது. ஷூட்டிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாலியாக போச்சு. ஃபஸ்ட் டைம் நான் ஹாரர் படம் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸே கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா இல்லாத ஒரு விஷயத்தை வந்து இருக்கிறத நம்பிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணோம். ஸோ அதை வந்து டைரக்டர் நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு, அதனால் ரொம்ப ஈஸியாக போச்சு. மற்றபடி ஷூட்டிங் ஸ்பாட் அனுபவம் அப்படின்னா ஒரு சுடுகாட்டில் ஷூட் பண்ணோம் நைட்டு. ஸோ அங்கே ஷூட் பண்ணும்போது எப்படின்னா ஒரு 8 மணி 9 மணி இருக்கும்போது நிறைய க்ரௌட் இருந்தது ஷூட்டிங் பார்க்குறது. ஒரு 10 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா க்ரௌட் எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. ஏன்னா சுடுகாடு அங்கே உண்மையிலேயே வந்து இது பெய் நடமாட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அது என்னன்னு தெரியல. ஸோ அந்த இடத்துல ஷூட் பண்ணுறப்ப உண்மையிலேயே அந்த ஒரு திகிலான ஒரு அனுபவம் இருந்தது. எனக்கு பேய் நம்பிக்கை கிடையாது. ஆனால் பேய் படம் பார்த்தா தனியாக தூங்குறதுக்கு பயப்படுவேன். அது சைக்கலாஜிக்கலாக ஒரு சின்ன ஒரு பயம். படத்தோட மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின் இன்றைக்கி வந்து அப்கமிங்கில் வந்து நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு. இதில் வந்து குறிப்பாக சொன்னேன்னா அந்த 3 சாங்ஸ் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து அந்த மோட்டர் பைக்குங்கிற சாங். அது வந்து இப்படி ஒரு பைக்கில் வந்து இப்போது லாங்கிலலாம் ட்ராவல் பண்ணி போனால் அவங்க மைண்ட் செட்டுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாங்ன்னு சொல்லுவேன். அண்ட் கிட்ஸுக்கு வந்து அந்த மோட்டர் பைக் சாங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதில் வந்து யூஸ்வலாக குழந்தைங்க வந்து மோட்டர் பைக்கை டிஃபைன் பண்ணும்போது அந்த புர் புர் புருங்கிற சவுண்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது அந்த சாங்லேயே இந்த புர் புருங்கிற சவுண்ட்லாம் இன்கார்பரேட் பண்ணியிருப்போம். இன்றைக்கி நிறைய எஃப்எம் ஸ்டேஷன்ஸில் வந்து அந்த சாங் வந்து நல்லா போயிட்டுருக்கு. இப்போ நான் அடுத்த பண்ணுற படங்கள் பார்த்திங்கன்னா கட்டப்பாவை காணும் அடுத்த படம். என்ன டிஃப்ரெண்ட்டான டைட்டில் நீங்கள் யோசிக்கலாம், வாண்டடாக வச்சோமா அப்படின்னு யோசிக்கலாம். பட் அந்த படம் வந்து ஆக்சுவலாக அந்த டைட்டிலுக்கு
அந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். எப்படி நாய்கள் ஜாக்கிரதையில் வந்து ஒரு நாய் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை நடிச்சதோ, அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு மீன் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கு. இந்த படம் டைரக்ஷன் வந்து மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு புதுமுக இயக்குனர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படமும் முடிஞ்சது அநேகமாக ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் தெலுங்கில் வந்து ஷனம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருந்தது, ஒரு பெரிய ஹிட். ஸோ அந்த படத்தோட ரீமேக் ரைட்ஸ் எங்ககிட்ட இருக்குது. அந்த படம் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு ஷூட்டிங் போகிற பிளான் பண்ணியிருக்கோம். நான் என்டர் ஆன டைமில் இருந்த சினிமாவுக்கு இப்போவும் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நிறையா விதமான டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட்ஸு டிஃப்ரெண்ட்டான ஜானர் ஃபிலிம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நான் அந்த டைமில் கொஞ்சம் கமர்ஷியல் படங்கள் மட்டுமே ஓடிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த ஒரு விஷயம். அப்புறம் சோஷியல் மீடியாவோட ஒரு பவர் வந்து இன்றைக்கி வந்து அதிகமாக இருக்குது. அன்றைக்கெலாம் டிவி அதான் வந்து மெயின் இதுவாக இருந்தது, அண்டு ஒரு சில எஃப்எம் ஸ்டேஷன்ஸ் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் நிறையா வெப்சைட்ஸ் அது இதுன்னு வந்துருச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிவ்யூவர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அன்றைக்கெலாம் வந்து ஒரு சில பத்திரிகைகள் ஒரு சில சேனல்களோட ரிவ்யூ பார்த்துட்டு படம் போன காலம் மாதிரி இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே ரிவ்யூ பண்ணுற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இது வந்து ஆக்சுவலாக ஆரோக்கியமான விஷயம் தான். நிறைய பேர் இதை நெகட்டிவாக சொல்லுவாங்க, பட் என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்டருந்தே ரிவ்யூ வரும்போது வந்து அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அன்றைக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு சேஞ்ச். ட்ரீம் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நான் எதுவும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கல. ஆனால் இப்போ தான் என்ன ஒரு 10-12 படம் தான் நான் நடிச்சிருப்பேன். ஸோ நிறையா டிஃப்ரெண்ட்டான படங்கள் பண்ணுங்கிறது என்னோடய ஆசை. ஸோ இதுதான் என்னோடய ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ நான் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கல. இப்போதைக்கு இந்த ஜாக்சன் துறை படம் இது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த படத்தை எல்லோரும் போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.